So hello everyone. So welcome to LWC tutorial day 2. Okay, so our last session, we have video on what is LWC, LWC na enna solli paathirundha, structure overview of LWC na enna solli paathirundha, and how lightning will come to form nu solli paathirundha, and why lightning compound yen use pannanu solli paathirundha, and advantage of LWC over lightning compound na enna solli paathirundha, and how to set up Visual Studio, and how to install the Salesforce extension pack, how to install the Salesforce CLI, and how to install the Lightning Web Component in Visual Studio. So adukapra vandu pathina vera enna enna paathirundana namba software la install panna correct ah work aaga illaya nu namba check pannom adukku vandu indha rendu keyword namba use pannom adukapra or project eppadi create pandrathu அதுக்கப்புறம் நம்ம ஒரு டெவ்வாக எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் விஷுவல் ஸ்டுடியோவில். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிரியேட் டிஃபால்ட் ஆர்க் வந்து எப்படி கிரியேட் பண்ணதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு எல்டபிள்யூசி காமனண்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு சேஞ்ச் நம்ம கிரியேட் பண்ண காமனண்ட்டை வந்து எப்படி புஷ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு காமனண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குண்டான அவுட்புட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம கிரியேட் பண்ண காமனண்ட் ஹலோ எல்டபிள்யூசின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? லைட்னிங் இன்புட்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வேல்யூ வந்து நேம்னு சொல்லி வச்சுருந்தோம். இந்த வேல்யூக்குண்டான நேம் தான் நம்ம வந்துட்டு ஜேஎஸ் ஃபைலில் வந்துட்டு இதுதான் ஜேஎஸ் ஃபைலு இந்த ஜேஎஸ் ஃபைலில் வந்துட்டு நேம்ன்ற ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த நேம் வந்து நம்ம என்ன வேலைக்கு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக இது வந்துடும். ஆன் சேஞ்சில் இந்த லைட்னிங் இன்புட்டில் நீங்கள் ஏதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணிங்கன்னா, ஏதாவது என்ட்ரு பண்ணிங்கனாவே இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு அலாவும். ஓகேங்களா? ஆன் சேஞ்ச் ஹேண்ட்லர்னு சொல்லிட்டு அதான் இந்த மெத்தடு. இதில் ஈவெண்ட்டை எடுத்து அந்த வேல்யூ என்ன இருக்கோ டார்கெட் ஆட் வேல்யூ எடுத்து இந்த நேம்ன்ற ஃபீல்டில் வந்து நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த காமனில் நம்ம என்ன என்ட்ரு பண்ணமோ இந்த இடத்துல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் செஷனில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த காமன் டீட்டெயில. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எதை பற்றி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்டபிள்யூசி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன ஃபோல்டர்லாம் அதுக்குள்ளே இருக்கும், என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரியாக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இன் எல்டபிள்யூசி வித் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ ரியாக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டு இருக்குது, அண்ட் அட் ஏபிஐ அண்ட் அட் ட்ராக் ரெண்டு இருக்குது. ஸோ ரெண்டு வித் எக்ஸாம்பிளோட சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இஃபல்ஸ் கண்டிஷன் வித் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இஃபல்ஸ் கண்டிஷன் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜேஎஸ் ஃபைலில் வந்துட்டு எப்படி டீபக் கூட வந்து யூஸ் பண்ணுறது சொல்லி, எப்படி நம்ம ஒரு டீபக் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்பெக்ஸ் கிளாஸ்ல வந்து டீபக் லாக் போடுவாங்க, அது மாதிரி இங்கே ஜேஎஸ் ஃபைலில் வந்து எப்படி டீபக் லாக் போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஹவு டு கால் எ மெத்தட், ஒரு மெத்தட் வந்து எப்படி நம்ம HTML ஃபைல இருந்து ஜேஎஸ் ஃபைலுக்கு எப்படி கால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ். ஸோ இங்கே ஒரு சில ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதாவது மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம இங்கே கெட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக டூ டாபிக்ஸ் இருக்குது. சப்போர்ட்டட் சேல்ஸ்போர்ஸ் டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ்லாம் சேல்ஸ்போர்ஸில் என்ன டூல்ஸ்லாம் வந்து எல்டபிள்யூசி சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம், என்னென்ன டூல்ஸ்லாம் அண்டு சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்டபிள்யூசி ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ எல்டபிள்யூசி ஸ்ட்ரக்சரில் டீஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஃபோல்டர் தான் இருக்கும். அதாவது HTML ஃபைல், JS ஃபைல் அண்ட் XML ஃபைல், மெட்டா டேட்டா ஃபைல், இந்த மூணு ஃபைல் தான் இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஃபைல் வேணும், சிஎஸ்எஸ் அண்ட் எஸ்விஜி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல். ஓகேங்களா? ஸோ நியூ ஃபைல்னு கொடுத்துட்டு இதே நேமில் ஹலோ எல்டபிள்யூசி டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருணும். ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு வந்து சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து நீங்கள் சிஎஸ்எஸ் கூடான ஃபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் எஸ்விஜி ஃபைல் ஏதாவது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹலோ எல்டபிள்யூசி டாட் எஸ்விஜி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த நேமில் தான் யூனிக், இந்த நேமில் தான் இருக்கணும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் மாற்றக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எல்டபிள்யூஸ் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் இவ்வளோ தான் இருக்கும். ஃபஸ்ட்டு HTML பேஜ், ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் எக்ஸாம்பிள், இது மூணுமே வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சிஎஸ்எஸ் அண்ட் எஸ்விஜி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ
மொத்தமா அஞ்சு ஃபைல் இருக்கும். அஞ்சு ஃபைல், இந்த அஞ்சு ஃபைல உங்களுக்கு மூணு ஃபைல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணு ஃபைல் டிஃபால்ட்டா வந்து ரெண்டு ஃபைல் நீங்க வேணாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரியாக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ ரியாக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாவாஸ்கிரிப்ட்லாம் ரெண்டு இருக்கு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். ஓகேங்களா? ஸோ பப்ளிக்னா அட் ஏபிஐன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அட் ஏபிஐ இதுதான் வந்து இது ஒரு அனோடேஷன் மாதிரி. ஓகேங்களா? அண்ட் நேம், இந்த நேம் வந்து நீங்கள் உங்களுடைய யூஸர் டிஃபைன் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து வேல்யூஸ், உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வேரியபிள்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பப்ளிக்கை வந்து அட் ஏபிஐ யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு காமனில் இருந்து இன்னொரு காமனில் வந்து உங்களால் இந்த நேம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் நீங்கள் அட் ட்ராக்னு சொல்லி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த நே வேரியபிளை வந்துட்டு அந்த வித்தின் த காமனண்ட்டுக்குள்ளே தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும், இன்னொரு காமனில் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் புதுசாக ஒரு காமெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கீங்களா, இந்த இதெல்லாம் வந்து நான் டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு காமெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி. ஓகேங்களா? கிரியேட் லைட்னிங் காம்பனண்ட் இருக்குங்களா? ஸோ SFDX கிரியேட் லைட்னிங் காம்பனண்ட் சொல்லி சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துருச்சு. ஃபைல் நேம் கேட்குது. நான் ஃபைல் நேம் என்ன பண்ணுவேன், டே டூங்கிறதுனால டே டூ LWC செஷன் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். எந்த இடத்துல ஸ்டோர் ஆகும்னு கேட்குது. ஸோ ஆப் ஃபோர்ஸ் ஆப் மெயின் டிஃபால்ட்டில் LWCன்ற ஸ்ட்ரக்சருக்குள்ளன்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே சூப்பர். இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா ஃபைல் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி HTML, JS அண்ட் மெட்டாடேட்டா XML இந்த ரெண்டு ஃபைல் தான், மூணு ஃபைல் தான் வந்திருக்கு. உங்களுக்கு தேவைனா நீங்கள் வேறு ஏதாவது ஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது JS ஃபைல், இந்த JS ஃபைலில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அட் ட்ராக்னு யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அட் ட்ராக் இது வந்து சாரி ட்ராக்கில் இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் இம்போர்ட் பண்ண உடனே என்ட்ரேட் சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ராக்னு சொல்லி உங்களுக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நேம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூசர் நேம். ஸோ இது வந்து உங்களுடைய உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் நேமில் வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா சசிகுமார் அட் gmail.com சொல்லி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது வந்துட்டு ப்ரைவேட் வேரியபிள், மீன்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ரைவேட் வேரியபிள். ஓகேங்களா? ட்ராக்னு யூஸ் பண்ணீங்கன்னா ப்ரைவேட்டு இந்த ஒரு காம்பனண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும், இந்த அடுத்த காம்பனண்ட்ல வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சப்போஸ் அட்டு ஏபிஐன்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அட் ஏபிஐன்னு சொல்லி கொடுத்தனே உங்களுக்கு ஏபிஐ வந்து டிக்ளேர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நேம்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? நேம்னு கொடுத்துட்டு சேல்ஸ்ஃபோர்ஸ் ட்ராக்ஸ்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இந்த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரெண்டு வேரியபிள் இருக்குது. இந்த பப்ளிக் வேரியபிள் வந்து என்னென்னா இந்த ஒரு காம்பனண்ட்ல இருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி சொல்லுவாங்க லேட்டு, எப்படி ஒரு காம்பனண்ட்ல இன்னொரு காம்பனண்ட் போகிறதுன்னு சொல்லி அப்புறமேல் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ரெண்டு விதமாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு வேரியபிளையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய HTML வந்து நான் கால் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த HTML இந்த இடத்துல பி டெக்ஸ்டில் யூசர் நேம்னு சொல்லி வச்சுட்டு இந்த வேரியபிள் எடுத்து நான் இங்கே கொடுக்க போகிறேன் யூசர் நேம்ங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அதுக்கப்புறம் வந்துட்டு வேரியபிள் நேம் டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சிம்பிளும் யூஸ் பண்ண தேவையில்லை இங்கே LWC-ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நேம். ஸோ நேமுக்கு இந்த இதை எடுத்து நம்ம இங்கே யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நான் நேம் எடுத்து போட்டுறேன், ரெண்டு வந்து யூசர் நேம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணல, ஒரு காமெண்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம் LWC டே டு LWC லைட்னிங் செஷன்னு,
அதுல ரெண்டு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஒன்னு வந்து ப்ரைவேட் இன்னொன்னு வந்து பப்ளிக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ரெண்டு வேரியபிளையும் நம்ம HTML ஃபைல வந்துட்டு இங்க கால் பண்ணியிருக்கோம், டிக்ளேர் பண்ணது, இங்கே டிக்ளேர் பண்ணதை இந்த HTML ஃபைல் வந்து கால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இது சேவ் பண்ணிட்டு இந்த காமெண்ட் வந்து நான் புஷ் பண்ண போறேன். டிஃபால்ட்டா இருக்கு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டு வி SFDX colon push source to default sketch arc. ஓகேங்களா? ஸோ சோர்ஸ் புஷ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று மறந்தாச்சு, இந்த காமெண்ட் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மெட்டடேட்டா ஃபைலில் இங்கே ட்ரூவுன்னு செட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த பேஜில்னு சொல்லி, ஆப் பேஜா, ஹோம் பேஜா, இல்லை ரெக்கார்ட் பேஜான்னு சொல்லி நம்ம அதை கொடுக்கணும். அதை நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும். ஜஸ்ட் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஃபால்ஸுக்குள்ள ட்ரூன்னு சொல்லி மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காமெண்ட் வந்து ஆப் பேஜ், ரெக்கார்ட் பேஜ், ஹோம் பேஜ், இந்த மூணு பேஜ்லேயுமே இந்த காமெண்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே எரர் அடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆல்ரெடி ரெண்டு ஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தீங்களா, ஸோ அந்த ஃபைலை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம், இப்போதைக்கு தேவையில்லாத. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து பழைய காமெண்ட்டு, நம்ம புது காமெண்டில் எந்த இடமே வர கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு இதையும் இன்னொரு தடவை கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி புஷ் சோர்ஸ் டு ஸ்கேட்ச் ஆர்க். ஸோ அது அது ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு இதை மட்டும் எம்டியாக கிரியேட் பண்ணிட்டு பண்ணி வச்சுருந்தோம், அதாவது சிஎஸ் எஸ்விஜி சிஎஸ் எம்டியாக இருந்துச்சு, ஆனால் எம்டியாக இருக்கக்கூடாதுன்னு எரர் வந்திருக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம காமெண்ட் வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நம்ம காமெண்ட் வந்து புஷ் பண்ணியிருக்கோம் டிஃபால்ட் ஆர்க்கில். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போஸ்ட் ஈக்குவல் ட்ரூன்னு சொல்லி நீங்கள் மாற்றினீங்கன்னா, மாற்றலைன்னா உங்களுக்கு இந்த காமெண்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய என்ரோல்மெண்ட் வந்து இந்த காமெண்ட் விசிபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதை மறந்துடாதீங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காமன் டிஃபால்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக புஷ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்னிங் காமன்ல எக்ஸ்எம்எல் ஃபைலு, எக்ஸ்எம்எல் ஃபைல், ஜேஎஸ் ஃபைல், ஜேஎஸ் மெட்டாடேட்டா, மூணு ஃபைலுமே உங்களுக்கு வந்து புஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் டிஃபால்ட் ஸ்கேட்ச் ஆர்க் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஜேஎஸ் கோலன் ஓப்பன் டிஃபால்ட் ஆர்க். ஸோ நீங்கள் கொடுத்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் போர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே கமாண்ட் வந்து அவங்களே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, எஸ்எஃப்டிஎஸ் போர்ஸ் ஓஆர்ஜி டாட் கோலன் ஓப்பன் சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஜஸ்ட் இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது, ரன்னிங் எஸ்எஃப்டிஎக்ஸ் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு, இப்போ டிஃபால்ட்டாக இருக்குது, அதையே ஓப்பன் ஆயிடுச்சு இங்கே. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த இதை நம்மளுடைய ரெக்கார்ட் பேஜில் வந்துட்டு அந்த வேரியபிள் காம்போனண்ட்டை வந்து நம்ம செட் பண்ணலாம் இப்போது. ஸோ நான் அக்கௌண்ட்டுக்கு போய்க்கிறேன், அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு ரெக்கார்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இது வந்து பழைய காம்போனண்ட்டு. ஓகேங்களா? ஸோ நேற்று கிரியேட் பண்ணது. இப்போ நான் இந்த பேஜ் வந்து எடிட் பண்ணி என்னுடைய புது காம்போனண்ட் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஓகே, நான் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். லாஸ்ட் கிளாஸில் லாஸ்ட் செஷனில் நம்ம என்ன பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு, ஸோ இதான் லாஸ்ட் செஷனில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிள் இங்கே சேஞ்ச் பண்ணினா அது உங்களுக்கு இங்கே டிஃபால்ட்டாக வர மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
Okay, so ippa na poite enoda comment vandu replace panna poren. So inga pathina day 2 session LWC indra comment inga vandiruchi. So idu vandu na last ah create panna last class la create pannadhu. So idha na vandu ipo enna panna delete panna indha iduva. So delete. Yes, delete பண்ணிட்டேன். Day 2 session-ஐ track பண்ணி இந்த இடத்துல நான் விட போறேன். ஓகேங்களா? So save and activate. Activation. Close, save again. Go back. So இங்க பாத்தீங்கன்னா name and user name. ரெண்டுமே வந்துருச்சு. நேம் வந்து நம்ம சேல்ஸ்போர்ஸ் ராக்ஸ்னு சொல்லி நம்ம வச்சிருந்தோம். இங்கே எஸ் நேம் 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 டே டூவில் ஸோ நேம் வந்து சேல்ஸ்போர்ஸ் ராக்ஸ்னு வச்சுருந்தோம். யூசர் நேம் வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா சசிகுமார் அட் ஜிமெயில் டாட் காம்னு சொல்லி வச்சுருந்தோம். ஸோ இது ரெண்டு தான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருந்தோம். கரெக்டாக பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனால் ஸோ ஆர்டி சொன்ன மாதிரி தான் ப்ரைவேட் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இந்த காமெண்ட்டுக்குள்ள மட்டும் தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா அட் ஏபிஎன் சொல்லி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த காமெண்ட் வந்து இன்னொரு காமெண்ட் அதாவது சைல்டு அது பேரட் காமெண்ட்ல வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ணி பண்ணிக்க முடியும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரியாக்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இஃபெல்ஸ் கண்டிஷன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இஃபெல்ஸ் கண்டிஷன் வந்து இங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக நம்ம ஆரோ காமனண்ட் அண்ட் அப்பெக்ஸ் கிளாஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இஃபெல்ஸ் கண்டிஷன். பட் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் டிஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன்னா, ஸோ இந்த இடத்துல அட் டெம்ப்ளேட்னு சொல்லி போடுங்க. டெம்ப்ளேட்டில் இங்கே தான் வந்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் அழிச்சிங்கன்னா அழுத்துனீங்கன்னா இஃப் ட்ரூ ஆர் ஃபால்ஸானு உங்களுக்கு இந்த இடத்துல கேட்குது. ஓகேங்களா? ஸோ இஃப் ட்ரூனா இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் லாஜிக் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இஃப் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதாவது யூசர் நேம் வந்து நாட் ஈக்குவல் டு நல் இது வந்து வேல்யூ இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன்னா அந்த யூசர் நேம் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண போறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ண போறேன்னா அட் டெம்ப்ளேட் template if false ஓகேங்களா? ஸோ இஃப் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இது டிஸ்பிளே ஆகணும். பீல யூசர் நேம் இஸ் எம்டின்னு சொல்லி நீங்கள் அதை வச்சுருக்கேன். ஓகேங்களா? யூசர் நேம் வச்சுட்டு கமா போட்டு கமா வேணாம் நெக்ஸ்ட் லைன்லேயே நம்ம போட்டுக்கலாம். இதில் யூசர் நேம் இஸ் இந்த யூசர் நேம் மிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த வேரியபிள் அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அந்த இந்த இங்கேயே நம்ம போட்டுக்கலாம். இந்த யூசர் நேம் இஸ் ஸோ இந்த இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா யூசர் நேம் எம்டியான்னு சொல்லி செக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டால் வேல்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும் யூசர் நேமில். வேல்யூ இல்லைனா இஃப் ஃபால்ஸ்ன்ற இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த பிளாக் வந்து எங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து வேல்யூ இங்கே இருக்குது யூசர் நேம் ஃபீல்டில் வந்துட்டு நம்ம வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு இந்த காமெண்ட் வந்து புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ புஷ் ஷோஸ் டு ஸ்க்ராட்ச் ஆர் ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணால் இஃப் ட்ரூ அண்ட் இஃப் ஃபால்ஸ் இந்த கண்டிஷன் வந்து நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா?
So aura component வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் ஆனா இங்க லைட்னிங் காம்போனன்ட்ல வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா சோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு ஓகேங்களா ஆனா அபெக்ஸ் கிளாஸ்லயும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இஃப் போடுவோம் ஆனா இங்கே ஒன்லி இஃப் ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும் இஃப் எல்ஸ் ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த இந்த கண்டிஷன் வந்து டைரக்டா நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க அதனால நம்ம இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் அந்த மாதிரி நான் போடணுங்கிற மேனேஜிங் கிடையாது ஓகேங்களா இஃப் ஃபால்ஸ் இருந்தால் என்ன டிஸ்பிளே ஆகணும் இஃப் ட்ரூவா இருந்தால் என்ன டிஸ்பிளே ஆகணும் ஸோ அதை நம்ம டைரக்டாகவே இங்கே கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோர்ஸ் வந்து டிஃபால்ட் ஒர்க்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக புஷ் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம்னா இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் இஸ் சம்திங் வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ நேம் வந்து டிஃபால்ட்டாக எப்பவுமே பிரிண்ட் ஆயிரும் ஓகேங்களா இந்த நேம் வந்து டிஃபால்ட்டாக பிரிண்ட் ஆயிரும் இஃப் யூசர் நேம் இஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா வேல்யூ சம்திங் இருந்துச்சுன்னா இந்த லைன் பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து யூசர் நேம் வந்து வேல்யூ இருக்கு ஸோ அதனால இந்த லைன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு இந்த யூசர் நேம் இஸ் இந்த யூசர் நேம் இஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு ஓகேங்களா அதுவே இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை இந்த யூசர் நேம் இஸ் எம்டின்றது வந்து இங்கே பிரிண்ட் ஆகலை ஏன்னா இந்த வேல்யூ இருக்கிறதுனால இது பிரிண்ட் ஆகலை ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை கொண்டு போயிட்டு சேல்ஸ் யூசர் நேம் வந்துட்டு எம்டி பண்ணி விட போறேன் ஓகேங்களா ஸோ எம்டி பண்ணிட்டு சேவ் பண்றேன் எதுக்குன்னா இந்த லைன் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்காக ஓகேங்களா ஏன்னா ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ்னா வேல்யூ வந்து இல்லைனா மட்டும்தான் இது பிரிண்ட் ஆகும் ஸோ சேவ் பண்ணிட்டேன் இப்போ நான் காம் புஷ் பண்ண போறேன் கண்ட்ரோல் சுடி பாய் அழுத்திட்டு நீங்க இந்த காமெண்ட் புஷ் பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தா நமக்கு என்ன வரும்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த யூசர் நேம் இஸ் எம்டின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ தான் லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ரன்னிங் எஸ்எஃப்டிஎக்ஸ் புஷ் சோர்ஸ் டு டிஃபால்ட் ஸ்கேச்சார்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு இது வந்து ரன்னிங்கில் இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த அதுக்கு உண்டான லாங்ஸ்லாம் வந்து இங்கே கீழே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏதாவது எரர்னா உங்களுக்கு இந்த இடத்துல எரர் வந்துடும் ஓகேங்களா ஸோ டீபக் லாக்ஸ் ஏதாவது நீங்கள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டெர்மினல் ஏதாவது கமாண்ட் ஏதாவது பாஸ் பண்ணுறாலும் நீங்கள் இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நம்ம எதுவும் பாஸ் பண்ண போகிறதில்ல ஸோ நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ இங்கே ரன் ஆகுது இல்லைங்களா இது வந்து இதுக்கு உண்டான லாக்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம் ஸோ புஷ் ரிசோர்ஸு ஃபுல் நேம் அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபைல் புஷ் ஆயிருக்குன்ற டீட்டெயில் எல்லாம் முதல் கொண்டு நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ஒரு ஃபைல் வந்து புஷ் ஆயிருக்கு அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போது நீங்கள் இந்த காமெண்ட்டில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் த யூசர் நேம் இஸ் எம்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணால் இஃப் எல்ஸ் கண்டிஷனை வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் இஃப் டெம்ப்ளேட்டில் இஃப் ட்ரூவாக இருந்தால் என்ன அந்த வேரியபிள் கொடுத்துக்கலாம் இஃப் ட்ரூவாக இருந்தால் என்ன கண்டிஷன் டிஸ்பிளே ஆகும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் எந்த கண்டிஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம் இஃப் ஃபால்ஸாக இருந்தால் என்ன கண்டிஷன் டிஸ்பிளே ஆகும் நீங்கள் இந்த கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் அந்த மாதிரிலாம் இந்த இடத்த இங்கே கொடுக்க முடியாது இஃப் ட்ரூ ஆர் இஃப் எல்ஸ் இது இந்த மாதிரி கண்டிஷன் தான் இங்கே கொடுக்க முடியும் ஓகேங்களா எல்டபிள்யூசியில் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம இதில் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் ரியாக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லி பார்த்தோம் இஃப் எல்ஸ் கண்டிஷன் என்ன பார்த்துருந்தோம் ஹவு டு டீபக் த கோட் அண்ட் ஹவு டு கால் த மெத்தட் ஓகேங்களா ஸோ ஒரு மெத்தட் எப்படி கால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி டீபக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பட்டனை வந்து கிரியேட் பண்ணி அந்த பட்டனுக்கு ஆன் கிளிக் ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ HTML வந்துட்டு இந்த HTML வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இஃப் யூசர் நேம் இஸ் எம்டின்னு இருக்குல்லைங்களா ஸோ இஃப் யூசர் நேம் எம்டியாக இருக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பட்டனை வந்து கிரியேட் பண்ணலாம் லைட்னிங் ஹைஃபன் பட்டன் இங்கே வந்துருச்சு உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி இந்த எல்லா நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் அழுத்தினாவே அதுக்குள்ள இருக்கிறது எல்லா கண்ட்ரோல் ஸ்பேஸ் அழுத்தினாவே இருக்கிற எல்லா காமாண்டும் எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு எக்ஸாம்பிளோட வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய டெவ்வார்க்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஸோ நீங்கள் டெவ்வார்க்கை ஓப்பன் பண்ணி
நான் இதோட டெபக் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டெபக் லாகின் பண்ணிட்டு டெஸ்ட் இந்த இடத்துல உங்களோட டெபக்கோட யூசர் நேம் ஸ்லாஷ் கமாண்ட் ரெஃபரன்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் ஷூட் டாட் ஆப் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இங்கே லைட்னிங் வெப்காமன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல எல்லா கா வேறு இந்த இடத்துல வந்து எல்லா இதுவுமே உங்கள் எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க எல்லா காமனுமே. அது லைட்னிங் ஐகான் பட்டன் இங்கே இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது பட்டன் இதுதான். அதுக்குண்டான எக்ஸாம்பிளோட இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்க. ஸோ லைட்னிங் பட்டன் இந்த இதுக்குண்டான அவுட் புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரீவியூ மாதிரி காமிப்பாங்க. இந்த 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 மாதிரி எல்லா ப்ரீவியூ இருக்கும். ஸோ அதுக்குண்டான கோடிங் வந்து இங்கே தான் இருக்கு. அதுக்குண்டான ஜிஎஸ் மெத்தட் வந்து இங்கே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்க இதில் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கார்டு எப்படி யூஸ் பண்ணுறது, பட்டன் மெனு எப்படி யூஸ் பண்ணுறது, பட்டன் ஐக்கன் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் டேட்டா பேஸ் அண்ட் ஃபார்மேட்டட் ஃபோன், ஃபார்மேட்டட் ரிஸ்டெக்ஸ், ஃபார்மேட்டட் நேம், அதுக்கப்புறம் எனக்கு இன்புட் ஃபீல்டு அப்படின்லாம் சொன்னேன். நம்ம ஒரு இன்புட் ஃபீல்டு கிரியேட் பண்ணால் இங்கேருந்து காப்பி பண்ணி நம்ம போட்டோம். இன்புட் நேம், அவுட்புட் ஃபீல்டு, உங்களுக்கு என்ன உங்களுக்கு டேபு, ஸ்பின்னர், டெக்ஸ்ட் ஏரியா, ட்ரீ, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது வேணாலும் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து ஜஸ்ட் அந்த கோடை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பட்டனை யூஸ் பண்ண போகிறோம் ஆன் கிளிக்கில். ஸோ இவங்க இவங்க ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் கிளிக்கில் ஏதோ மெத்தட் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹைஃபன் பட்டன், வேரியன்ட், சக்ஸஸ், லேபிள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு பிராண்டுன்னு இருக்குலாம், இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை காப்பி பண்ணி நான் நம்ம காமெண்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மால் இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதை நான் அப்படி இங்கே இருக்குது. ஸோ வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டைட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆன் கிளிக் ஆக்ஷன், ஆன் கிளிக், லேபிள் வந்து பிராண்டு, பிராண்டாவது வந்து இதாக வரும். லேபிள் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கால் ஜேஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அப்படின்னா ஜேஸ் மெத்தடை வந்து நான் கால் பண்ண போகிறேன். ஆன் கிளிக்கில் ஹேண்டில் கிளிக்குன்னு இருக்குது. ஸோ ஆன் கிளிக்கில் ஹேண்டில் கிளிக்னு மெத்தட் வந்து வச்சு இதே இந்த இதே நேமே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், கால் ஜேஎஸ் மெத்தட் அப்படின்னு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த நேமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணணும் மெத்தட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மெத்தடை க்ரியேட் பண்ணி இப்படி தான் மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா? மெத்தடு க்ரியேட் பண்ணியாச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மெத்தடு கால் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் டீபக் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டீபக் வந்து நம்மளால் நார்மலாக போட முடியாது. ஸோ அதுக்கு வந்து எப்படி பண்ணால் கன்சோல் டாட் லாக் ஓகே ஹைஃபன் ஸோ கால் ஜேஎஸ் கால்டு கால் ஜேஎஸ் மெத்தட் அப்போ நான் சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகேங்களா? சேவ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கால் ஆகாது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கு இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் எப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பட்டனை வந்து நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அவுட்ருக்கு வெளியில். இஃப்எல்ஸ் எப்படி தெரிஞ்சிரு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஜஸ்ட் ஓகே இப்போதைக்கு இருக்கட்டும். லைட்னிங் பட்டனில் ஆன் கிளிக்ன்ற ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆன் கிளிக் மெத்தடில் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மெத்தடுக்குள்ளே கன்சோல் டாட் லாக் கால்டு கால் ஜேஸ் மெத்தட்னு சொல்லி இந்த ஒரு கன்சோல் லாக் மட்டும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த காமெண்டை வந்துட்டு புஷ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த மெத்தட் வந்து கால் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி புஷ் ஃபோர்ஸ் டு டிஃபால்ட் ஆர். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக நம்மளோட டீபக் லாக் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு இதில் வந்துட்டு இந்த லாக் வந்து பிரிண்ட் ஆகலன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த சிம்பிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இஎல் இஎல்ஐஎன்டி டிசேபிள் நோ கன்சோல் இருக்கு இல்லைங்களா?
ஸோ இதை கொடுத்தீங்கன்னாதான் உங்களுக்கு வந்துட்டு இந்த லாக் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு பிரிண்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு கோட் புஷ் ஆகிட்டு இருக்கு, கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் ஆன் கிளிக் கால் ஜேஸ் மெத்தடுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட் இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ அந்த மெத்தடுக்கு கால் அந்த மெத்தட் ஜஸ்ட் ஒரு லாக் மட்டும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? வேறு எதுவுமே நம்ம பண்ண கிடையாது. ஸோ இப்போ வந்து கோடு வந்து புஷ் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு பட்டன் கால் ஜேஸ்ன்ற ஒரு பட்டன் வந்துருச்சு. இந்த கன்சோலில் எப்படி இருக்குன்னு நம்ம போட்டது வந்து வருதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிட்டு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது போடாமே கால்டு கால் ஜேஸ் மெத்தட் வந்து உங்களுக்கு வந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு என்னென்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த மெத்தட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இருக்குது மீனிங்கு. நம்ம வேணா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நேம் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். திஸ் டாட் நேம்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நேமை மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஓகே, சேவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எடுத்து புஷ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த நம்மக்கிட்ட ஆல்ரெடி இந்த மெத்தடாக இந்த இது வரதோட சேர்த்து இந்த நேம் வேல்யூ வந்து நமக்கு கெட் ஆகும் பின்னாடி. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய தடவை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ரெண்டு மூணு தடவை சேம் ஒரே மாதிரியே நீங்கள் பண்ணி பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே எல்லா காம்போனன்ட்ஸும் இருக்குது. இந்த காமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போனா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுடைய ஓன் முயற்சி இருந்ததுனா தான். ஸோ இங்கே ஜஸ்ட் இங்கே இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் உங்களுக்கு ஓனோ யூசிக்கிற அந்த கேபபிலிட்டிலாம் போயிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இங்கே போயிட்டு எல்லாமே நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ காமன் வந்து புஷ் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ கால் ஜேசன் இருக்கு. இந்த யூசர் நேம் வருதா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? கால் ஜேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேமும் உங்களுக்கு சேர்ந்து பிரிண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மெத்தடை கால் பண்ணி அந்த வேல்யூ வந்து பின்னாடி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம். ஸோ அப்படி இல்லை நம்ம இன்னொன்று என்ன பண்ணலான்னா ஒரு இன்புட் ஃபீல்டு வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லைட்னிங் அந்த இன்புட் ஃபீல்டு வேணா வேணா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். லைட்னிங்கில் இன்புட் ஃபீல்டு ஏதாவது ஒரு இன்புட் ஃபீல்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ வேல்யூ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நேம் மட்டும் நான் வச்சுக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த நேமை மட்டும் நான் இந்த இடத்துல வந்துட்டு இன்புட் ஃபீல்டில் வந்து நான் கொடுக்குறேன் நேம். ஓகேங்களா? ஸோ லேபிள்லேயும் நான் என்ன பண்ணிடுறேன்னா நேம்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் நேம். ஸோ டைப்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ நீங்கள் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். லேபிள் மட்டும் இருந்தாவே போதும். லேபிள் அண்ட் வேல்யூ இது ரெண்டு மட்டும் இருந்தாவே போதும். ஓகேங்களா? ஸோ நான் யூசர் நேம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. நேம் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் ராக்ஸ்ன்னு இருக்கு. டிஃபால்ட்டாக இந்த இன்புட் ஃபீல்டில் வந்து இந்த வேல்யூ வந்து வந்துடும். ஓகேங்களா? ஆனால் இந்த யூசர் நேமில் என்ட்ரு பண்ண இந்த நேமோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக கேப்சர் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் நம்ம ஒன்றுமே பண்ணல. இந்த பீயும் கூட நம்ம எடுத்துடலாம். ஸோ ஜஸ்ட் அது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா. ஸோ நேம் ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரு பண்ணுறது இந்த ஆன் கிளிக் மெத்தடில் உங்களுக்கு நமக்கு இந்த இடத்துல வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம்.
So we put them common push side trick common day. So push on the number and many pakalam work out the alien solte. So உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் இருக்குங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எரர் வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு டிபக் கன்சோல் டெர்மினல் அவுட்புட் லாக் ஸோ இது அவுட்புட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே நியூ செலக்ஷன் ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து காமன் வந்து புஷ் ஆயிடுச்சு இப்போ போயிட்டு நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வேல்யூ வந்து சேல்ஸ்போர்ஸ் ஸ்டாக்ஸ்னு வந்துருச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆல்ரெடி நம்ம டிஃபால்ட்டாகவே சேல்ஸ்போர்ஸ் ஸ்டாக்ஸ் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நான் இதை வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகேங்களா ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை கால் ஜேஸ்னு நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வேல்யூ வந்து வரல செட் ஆகலை ஸோ ஏன்னா நமக்கு வேல்யூ வரல ஸோ இந்த பார்த்தீங்கன்னா அந்த பழைய வேல்யூ தான் வருது நம்ம புதுசாக என்டர் பண்ண வேல்யூ வரல ஓகேங்களா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடு இந்த இடத்துல ஆன் சேஞ்சுன்ற ஒரு இதை கால் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு மெத்தடை கால் பண்ணலாம் ஆன் சேஞ்ச் ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இந்த மெத்தடை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஈவெண்ட் நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ ஈவெண்ட்டில் திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு ஈவெண்ட் டாட் டார்கெட் டார்கெட் டாட் வேல்யூ ஓகேங்களா ஸோ நேமுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஈவன் டாட் டார்கெட் டாட் வேல்யூன்ற வேல்யூ வந்து நான் எடுத்து செட் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம என்ட்ரு பண்ண வேல்யூ அங்கே வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி புஷ் ஷோஸ் டு டிஃபால்ட் ஆர்ஸ் ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த மெத்தட் இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே கால் பண்ணுறோம் கால் பண்ணிட்டு நேமுக்கு வந்துட்டு ஈவன் டாட் டார்கெட் டாட் வேல்யூன்னு சொல்லி நம்ம செட் பண்ணோம் செட் பண்ணிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஓகேங்களா ஸோ இந்த பட்டன் ஆன் கிளிக்னு இருக்குங்களா இந்த இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல வேல்யூ வருதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஸோ ஃபோர்ஸில் வந்து புஷ் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு டிஃபால்ட் ஸ்க்ராட்ச் ஆர்க் இல்லை தான் புஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இப்போதைக்கு ஓகே ஸோ சோர்ஸ் வந்து இப்போ நமக்கு புஷ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் நான் சம்திங் எக்ஸ்ட்ரா வேல்யூ என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு கால் ஜிஎஸ் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன வேல்யூ என்ட்ரு பண்ணுறேனோ அந்த வேல்யூ வந்து எனக்கு அந்த நேமில் வந்து மெத்தடுக்குள்ளே இருக்கிற வேரியபிள் வந்து உங்களுக்கு வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு மேலேயும் ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ஃபீல்டோட வேல்யூ ஆன்கிளி ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம பேக்ஹெண்டை வந்து கெட் பண்ணுறது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஸோ டீபக் ஸோ டீபக் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இது வந்து மேனேட்ரி கிடையாது ஸோ உங்களுக்கு வேணால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் கன்சோல் டாட் லாக் மூலிமா தான் நீங்கள் டீபக் லாக் வந்து போடணும் ஓகேங்களா ஸோ அதான் இப்போ நம்ம டீபக் லாக் போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக்னு சொல்லிட்டுக்குள்ளே தான் நம்ம டீபக் லாக் போட்டிருக்கோம் ஓகேங்களா நம்ம என்ன அப்பெக்ஸில் வந்து சிஸ்டம் டாட் டீபக்னு சொல்லி போடுவோம் இங்கே கன்சோல் டாட் லாக் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இது ஜிஎஸ் ஃபைலுங்கிறதுனால ஹவு டு கால் எ மெத்தட் எப்படி ஒரு மெத்தடை கால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ்போர்ஸ் யூசர் ஐடி அதாவது இப்போது சேல்ஸ்போர்ஸில் என்னன்னா ஒரு சில மெட்டடேட்டா ஃபைல்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே வச்சுருப்பாங்க
ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போ எப்படி கெட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா இம்போர்ட் ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல ஐடியா சம்திங், நான் வந்து யூசரோட ஐடி வந்து நான் எடுக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ யூசரோட ஐடிக்கு வந்து அது வந்து ஐடி வேரியபிள் தான். ஸோ ஐடின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் எங்கிருந்து ஓகேங்களா. ஸோ இதில் அட் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஓகேங்களா. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீமாவா அப்பெக்ஸ் கிளாஸா இல்லை பிளக்இனா கான்ஃபிகரேஷன் எல்டபிள்யூசியா இல்லை எஸ்எஃப்டிஎக்ஸ் ஜஸ்டா அந்த மாதிரி கேட்குது உங்களுக்கு. நான் வந்து என்ன பண்ணால் என்னுடைய யூசர் ஐடி வேணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி இருக்குது, ஜஸ்ட் என்டர் அடிங்க. என்டர் அடிச்சுனே உங்களுக்கு வந்து இந்த ஐடின்ற வேலையில் வந்து உங்களுக்கு செட் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு யூசரோட ஐடியை வந்து நம்ம கெட் பண்ணி பார்க்கறது. ஸோ இதை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளுக்கு வந்து அதை அசைன் பண்ண போகிறேன் அட்டு ட்ராக்கு ஓகேங்களா. ஸோ ஐடி வேல்யூ ஈக்குவல் டு ஐடின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். ஸோ என்ன எரர் வருது, இன்வால்டு டிகோடர் யூசேஜ்னு சொல்லி வருது. ஸோ இந்த இடத்துல வந்து மேபி நம்ம திஸ் டாட் ஐடின்னு சொல்லி போட்டும் வரல. ட்ராக் ஓகே. ஸோ ட்ராக் தான் ப்ராப்ளம், ஸ்பெல்லிங் தப்பாக இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஐடி வேல்யூ வந்து நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன் பி colon id value. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலன்னா வச்சுட்டு id value ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ட்ரா இதை போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுருங்க ஓகேங்களா. ஸோ id value colon id value ஓகேங்களா. ஸோ இங்கே இருந்து வர ஐடி வேல்யூவை இந்த ஐடியில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த ஐடி வேல்யூவை இங்கே நான் டிக்ளேர் பண்ண ஒரு புதுசாக ஐடி வேல்யூன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து நான் இங்கே இந்த இடத்துல வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் புஷ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதை புஷ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தா இந்த வேல்யூ வந்து ஐடியோட வேல்யூ, அதாவது இப்போ நான் கரண்டாக லாகின் பண்ணியிருக்கலாம் என்னுடைய ஐடியோட யூசரோட ஐடி வேல்யூ இதில் வரும். ஸோ அதை வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அந்த ஐடியோட என்னுடைய யூசர் ஐடி வேல்யூ வந்து இந்த இடத்துல வரும் ஓகேங்களா. ஸோ அதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் புஷ் ஆன உடனே கோட் ஓகே. ஸோ ரன்னிங் Salesforce CLI integration extensions. ஸோ இப்போ நம்ம சோர்ஸ் புஷ் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி வேல்யூ என்னோட யூசர் ஐடி வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு சில கான்ஸ்டன்ட் வேரியபிளாக இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த 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 மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி அட் ஸ்போர்ஸ் யூசர் ஐடின்ற யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம்னா அப்பெக்ஸ் கிளாஸ்லையும் நம்ம இம்போர்ட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு மெத்தட் நேம் வந்து கொடுத்துடணும் ஃப்ரம் ஸ்போர்ஸ் எந்த கிளாஸ்ன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம டிக்ளேர் பண்ணோம். டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கிளாஸ் அடுத்த கிளாஸ் சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மெத்தட் எப்படி ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்புட் ஃபீல்டிலிருந்து வேல்யூ வந்து எப்படி கெட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இன்றைக்கி ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது ஏதாவது டவுட்ஸ் வந்து கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு சில டாபிக் என்னன்னா சப்போர்ட்டட் டூல்ஸ் இன் சேல்ஸ்ஃபோர்ஸ். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா எல்டபிள்யூசி வந்து சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸு, சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆப்பு, லைட்னிங் கம்யூனிட்டி, லைட்னிங் ஆப் பில்டர், கம்யூனிட்டி பில்டர் அண்ட் அன்லாக்டு பேக்கேஜஸ்,
unmanaged packages, change set, metadata APIs, so idellame vandu Salesforce vandu support pannum, okayla? So Salesforce ingra, so LWC vandu support pannum. Adhuve unsupported tools, experience and tools vandu pathina lightning outer Salesforce app, Salesforce console flows, indha mari chatter extension, lightning for Gmail, Outlook for integration. So indha mari tools la vandu namak enna pannaduna LWC வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா? LWC வந்து யூஸ் பண்ண முடியாது. சேல்ஸ்ஃபோர்ஸ்ல யூஸ் பண்ணலாம், ஆனால் LWC யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு தடவை ரிவ்யூ பண்ணலாம் என்னென்ன பார்த்துருந்தோம்னு சொல்லிட்டு. லாஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லி பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்துருந்தோம், LWC ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துருந்தோம். இதில் LWC ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா? ஸோ ரியாக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லி பார்த்தோம், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டு, ஓகேங்களா? ஸோ ஏபிங்கிறது வந்துட்டு பப்ளிக்கு. ஸோ இது வந்து ஒரு காமன் இன்னொரு காமில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ப்ரைவேட் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ட்ராக்கு, இது இது வந்து ஒரு காமில் மட்டும் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோ நம்ம பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட், ஸோ இஃப் ட்ரூனா என்ன ப்ரிவெண்ட் ஆகணும், இஃப் ஃபால்ஸ் என்ன டிஸ்பிளே ஆகும் சொல்லி பார்த்தோம். ஸோ டீபக் லாக், ஸோ கன்சோல் டாட் லாக் தான் நம்ம யூஸ் பண்ணி அதை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மெத்தட் வந்து எப்படி ஆன்கிளிக் ஃபங்க்ஷனாலிட்டி மூலமாக கால் பண்ணுறது சொல்லி பார்த்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து யூசரோட ஐடி வந்துட்டு கெட் பண்ணுறது சொல்லி பார்த்தோம். அது இது வந்து யூசர் ஐடிங்கெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ டிஃபால்ட் மெத்தட்ஸ்லாம் எப்படி கெட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். சப்போர்ட்டட் Salesforce டூல், ஸோ என்னென்ன டூல்ஸ் தான் சப்போர்ட் பண்ணோம், ஸோ இந்த டூல்ஸ் தான் சப்போர்ட் பண்ணோம் LWC-ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது LWC-ல, ஓகேங்களா? ஸோ இதில் இன்னைக்கு எடுத்த செஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஏதாவது உங்களுக்கு குறிஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களை நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.